என்னது, ஒரு மெய்வாயு லட்சிய வாயுவாக தொழிற்படுவது எப்பதனை? ரியல் கேஸ் பிஹேவ்ஸ் லைக் அன் ஐடியல் கேஸ் இஃப் இட்ஸ் என்னது, எந்தெந்த சிச்சுவேஷன்ல கேட்கிறார், அதாவது ஸோ ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் வச்சுக்கொண்டு கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு லட்சிய வாயு ஐடியல் கேஸ்ன்றது இல்லவே இல்லை, உலகத்துல இல்லாதது தான் ஐடியல் லட்சியம் இல்லையா. இப்ப உங்களுக்கு வெப்பநிலையை குறைக்க உங்களுக்கு இந்த கிராஃப் கீற நேரம் தெரியும், சார்ல்ஸின் விதி போய்லின் விதியல் கிராஃப்கள் கீறிக்க. இப்ப நாங்கள் வெப்பநிலை கன அளவுக்கும் வெப்பநிலைக்கும் கிராஃப் கீறோம், வெப்பமே தனி வெப்பநிலை. நீங்க இப்படி கொண்டு வந்து நேர்வீத சமனா வந்து இங்கால என்ன நடக்கும்னு தெரியாது. சோ நீங்க வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வந்தா இங்கால என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன், அது இடையில ஒரு இடத்துல என்னவா மாறிடும், திரவமா மாறிடும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில திரவமா மாறிடும், அது கங்கால கொண்டு போக இயலாது, தெரியாது. இப்ப கால் வெப்பநிலைக்கு போய் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னு திரவமா மாறிடும். அப்ப அது வாயுவா இருந்தா தானே லட்சியம், எங்க உயர் வெப்பநிலையில தான் அவர் லட்சிய நடத்தையே காட்டுவார். அப்ப வாயுக்களை பொறுத்த மட்டும் இல்ல, உயர் வெப்பநிலையில லட்சிய நடத்தையே காட்டுவார். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல லட்சிய நடத்தை. ஸோ அதே மாதிரி நீங்க ப்ரெஷரை கூட்டி கொண்டு போங்க, ஒரு வாயுவின் அமுக்கத்தை கூட்டி கொண்டு போங்க, ஒட்டிடும் திரவம் மாறிடும். இப்ப உயர் அமுக்கத்துல திரவம் மாறுது, அது வாயுவா இருக்கணும் எப்படி இருக்கும், தாள் அமுக்கத்துல. ஸோ அப்ப தாள் அமுக்கத்துல தான் அது லட்சிய நடத்தையே காட்டும். ஸோ தாளமுகத்துல ஆச்சு, இது நான் படிச்சிருப்பேன். எப்படின்னு சொன்னா, இந்த குடுவைகள்ல இந்த சார்ல்ஸின் விதிய வாய்ப்பு பாக்கியக்குள்ள தாளமுகத்துல வாயு எடுத்திருந்தால் எங்களுக்கு ரிசல்ட் திருத்தமா வருமானு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த சார்ல்ஸின் விதிய வாய்ப்பாக்கியதுல ப்ரெஷர் கேஜ போட்டு இதுக்குள்ள எடுக்கிற வாயு ஆரம்பத்துல என்ன செய்யணும், தாளமுகத்துல எடுத்துருக்கணும். ஏன் தாளமுகத்துல எடுக்கிறோம், சார்ஸ் விதியில இது மாறாக்கிறது அமுக்க விதி இல்லையா, அமுக்க விதிக்கு. ஏன் தாளமுகத்தில் எடுக்கிறான், தாளமுகத்தில் இருக்கதான் அவர் லட்சிய நடத்தையே காட்டுவார். அப்ப இதுக்கு நேரடி ஆன்சர், ஸோ தாள அமுக்கத்தில் இருக்கணும், உயர் வெப்பநிலையில இருக்கணும். ஓகே, ஸோ உயர் வெப்பநிலையிலையும் தாள அமுக்கத்திலையும் இருக்கு. அப்ப எத்தனையாவது விடை, அமுக்கம் இழிவாகவும் வெப்பநிலை உயர்வா இருக்கணும், ஃபோர்த் ஆன்சர். So, pressure is low and temperature is high, right? Fourth answer. So, ரெண்டுலேயுமே fourth answer. ஆமல்ல இப்ப இந்த கேள்விகளுக்குரிய ஸோ வீடியோ எல்லாம் எங்க இருக்கு, இதுல நான் தொடர்ந்து போட்டு வரேன். இது அஞ்சாவது கேள்வி. ஸோ டெலிகிராம் குரூப்ல இருக்குது. ஸோ நீங்க எல்லாருமே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆனீங்கன்னா அதுல நீங்க கேள்வியை பார்த்துக்கலாம். ஸோ நான் இனி போடக்குள்ள அந்த ஒரு போல் ஒன்று போடுற மாதிரி எம்சிக்யூக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகே, செய்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை பார்க்கறது எனக்கும் கொஞ்சம் இதை செய்யணும், தொடர்ந்து செய்யணுமன்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேள்வி போடக்க மேக்ஸிமம் ஆன்சரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேண்ணே, ரைட். ஸோ இதில் மெயினா நான் டார்கெட் பண்ணிக்கிறாரு இந்த எக்ஸாம் பேட்ச் தான், மற்ற பேட்சில் உள்ளாக்களும் இருக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு நீங்க அந்த பாடங்கள் எந்தெந்த பாடங்கள் படிச்சீங்களோ எந்த பாடத்துல கேள்வி வரைகளும் நீங்க செய்து பாருங்க. ஸோ பிறகு இந்த பாடங்கள் படிச்சோடனே திருப்பி நீங்க எடுத்து செய்து பார்க்கலாம் தானே. ரைட், நான் இது யூடியூப்லயும் ஒரு பிளேலிஸ்ட்ல டெலிகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்ல தான் என்ன செய்யறாங்க போடுறேன். அப்ப நீங்க யூடியூப்லயும் அதை வீடியோஸ் செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, இந்த டெலிகிராம் குரூப்லையும் இது மட்டும்தான் இருக்கும்ன்றதால. ஸோ நீங்கள் இதுக்குள்ள பார்க்கறதும் ஈஸியாக இருக்கு. ஓகே, ரைட். ஸோ எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்கள், எந்த மாதிரி உங்களோட தேவையல்ன்றத சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கேள்வி போடுறது நான் செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்றேன். எது எது போடணுமா, எது எது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ சில கேள்வி ஈஸியாக இருக்கும்,
ஈஸியா இருக்கிறதையும் போடுறது என்னன்னு உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சிலருக்கு தெரியாம இருக்குமே, சின்ன சின்ன விஷயங்களும் தெரியாம இருக்கு. அதனால அந்த எது எதிர்பார்க்கிறேனோ அதுகளை போட்டுக்கொள்றேன். ஓகே, நான் எதிர்பார்க்கிறது சம்பந்தமா நம்ம பேப்பர்ல சோ பரவலா அவன் எல்லா பாடத்தையும் உள்ளடக்கிதான் கேட்பான், அது சம்பந்தமா நான் கேள்வி போடுறேன். சரி பாப்போமே, நான் போடுறதுல எத்தனை கேள்வி எக்ஸாமுக்கு வருதுன்னு பாப்போம். அதே கேள்வியில எக்ஸாம்னா, பட் இது சம்பந்தமா ஏதாவது வரலாமே, புது தொடர்பா. அப்ப நீங்க செய்தா கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஓகே தானே? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ எல்லாருமே பயனடையணும். ஓகேடா.